தமிழகம் எங்கும் டெங்கு நோயின் தாக்கம் மிக கடுமையாக இருந்த சூழலில் சுகாதார ஆய்வாளர் நிலை ஒன்றாக பதவி உயர்வு பெற்றவர்களையும் சேர்த்து பலநோக்கு சுகாதார பணியாளர்களாக ஏறக்குறைய 1000 பேர் மட்டுமே பணியாற்றி வரும் நிலையில் மிக கடுமையான உழைப்பை நல்கி கடுமையான பணிச்சுமையுடன் விடுமுறைகள் கூட இல்லாமல் தங்களது துயரங்களை எல்லாம் மறந்து களப்பணியாற்றி டெங்கு நோயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த சுகாதார ஆய்வாளர்களுக்கு மீண்டும் மீண்டும் நெருக்கடி கொடுக்கும் விதமாக 7.5 கோடி மக்கள் தொகை இருக்கின்ற தமிழ்நாட்டிலே வெறும் 1000 சுகாதார ஆய்வாளர்களை மட்டுமே தொடர்ந்து வைத்து கொண்டு சங்கங்கள் காலி பணியிடங்களை நிரப்புங்கள் என்று பலமுறை தெரிவித்தும் கூட இன்னும் நிரப்பாமல் மீண்டும் அதே நெருக்கடியை டெங்கு நோய் தாக்கம் ஏற்படுகின்ற சமயங்களில் எல்லாம் தொடர்ந்து கொடுக்கப்பட்டு வருகின்றது. 2017 ஆண்டில் போலவே மீண்டும் காலையில் 6 மணிக்கு சுகாதார ஆய்வாளர்களை களப்பணிக்கு வரச் சொல்வதும் இத்துறையை பற்றியோ இத்துறையினுடைய தொழில்நுட்ப அணுகுமுறையை பற்றி எதுவும் தெரியாத பிற துறை அலுவலர்களை கொண்டு வருவாய்த்துறை அலுவலர்கள், உள்ளாட்சி நிர்வாகிகள், உள்ளாட்சித்துறை அதிகாரிகளை கொண்டு சுகாதார ஆய்வாளர்களை மேற்பார்வை செய்வதும் களப்பணியின் போது அவர்களை கடுமையான முறையில் நடத்தி கொண்டிருப்பதும் விடுமுறைகள் எதுவும் அவர்களுக்கு அனுமதிக்கப்படாமல் தொடர்ந்து துன்புறுத்தப்படுவதுமாக இந்த சூழல் தொடர்ந்து வருகிறது. 2017 ஆண்டிலே மாவட்ட தலைநகரங்களில் கூட்டமைப்பின் சார்பாக மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்களை நடத்தி இப்பிரச்சனை அதன் பின்பு படிப்படியாக தளர்த்தப்பட்டது. தற்பொழுது மீண்டும் அதே போன்ற ஒரு நெருக்கடியை அதிகாரிகள் ஏற்படுத்தி கொண்டிருக்கும் பட்சத்திலே மீண்டும் கடுமையான போராட்டங்களை முன்னெடுக்கும் பொழுது டெங்கு பணி முற்றிலுமாக பாதிக்கப்படும். ஒரு சான்றிதழாக இருந்தாலும் ஒரு வருவாய்த்துறையிலே கிராம நிர்வாக அலுவலர், வருவாய் ஆய்வாளர், அதன் பின்பு வட்டாட்சியாளர் என்ற முறையிலே சென்று கொண்டிருக்கும் பொழுது பொது சுகாதாரத்துறையிலே தரப்படுகின்ற துப்புரவு சான்றிதழ், அரசு தற்சமயம் அரசு மருத்துவமனைகள், தாலுகா மருத்துவமனைகளில் எல்லாம் பிறப்பிறப்பு பதிவாளர் முழுமையாக அங்கேயே நியமித்து அந்த நிறுவனங்களிலே நிகழக்கூடிய பிறப்பிறப்புகளை பதிவு செய்து சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று அரசாணை பிறப்பித்திருக்கிறது. ஆனால் அதற்குரிய போதுமான சுகாதார ஆய்வாளர்கள் எண்ணிக்கை இல்லை. பொது சுகாதாரத்துறையில் களப்பணி புரிவதற்கே போதும்